ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ரெண்டே பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப ஈஸி செய்கிறது, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து எள்ளு சிக்கி செய்ய போகிறோம். எள்ளு சிக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரெண்டே பொருள் தான் இதுக்கு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா, கழுவுன இந்த வெள்ளை எள்ளு, அப்புறம் வந்து சர்க்கரை. எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ எள்ளு, அதே அளவு சுகரும் எடுத்துக்கணும். இப்போ நான் 3/4 கப் வந்து எள்ளு எடுத்திருக்கேன், அதே போல் 3/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் போட்டுக்கோங்க, ட்ரை பேன் தான். இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த எள்ளை நம்ம நல்லா வறுத்துக்கணும், கொஞ்சம் பல்ஜார் அளவு வறுத்துக்கணும். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் யூனிஃபார்மாக நல்லா பொரியும். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நெக்ஸ்ட் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வறுத்துட்டோம், வாசம் வர வரைக்கும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ அதே பேனில் ட்ரை பேன் தான் இந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, 3/4 கப் சுகர். ஏன்னா 1/4 கப்பு தான் எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ கை விடாமல் இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கும்போது இது அப்படியே மெல்ட் ஆகும். நான் மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுகர் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா இன்னும் கொஞ்சம் கரையணும். நீங்கள் கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா தானாக வந்து சுகர் கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு லைட் ப்ரௌன் கலராக வரும். எல்லாமே இது கரையும் போது அந்த ப்ரௌன் கலர் வரத்துக்கும் சரியாக இருக்கும். கை விடாமல் எல்லா பக்கமும் இப்படி நல்லா நகர்த்தி நகர்த்தி கலந்து விடுங்க. ரெண்டே பொருள் தான், ரொம்ப சீக்கிரம் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எள்ளில் மட்டும் கிடையாது, பொட்டுக்கடலையில் செய்யலாம், வேர்க்கடலையில் செய்யலாம், அப்புறம் எல்லா நட்ஸும், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் பொடிச்சு போட்டு அப்படியும் செய்யலாம், கருப்பு எள்ளில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். குழந்தைங்க ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஈஸி செய்கிறதும் கூட, மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆனால் அதிகம். பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே ஏற்கனவே வறுத்த இந்த எள்ளை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா அதோட கலந்துடுங்க. அந்த எள்ளுக்கு இந்த சுகர் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 கலர் தான். ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, குக்கிங் ஆயில் கூட நீங்கள் அதில் தடவிக்கலாம். நான் அப்படி ஒரு ட்ரே இங்கே எடுத்து வச்சுருக்கேன், பாடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த ட்ரேவில் இதை நம்ம கொட்டிடலாம். நல்லா கொட்டிட்டு இதே கரண்டியில் நீங்கள் நல்லா யூனிஃபார்மாக மேலே தட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஆறினது எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 to 10 minutes ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம சிக்கி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு, ஆயில் அப்ளை பண்ணதுனால பாருங்கள் அப்படியே எடுக்கும்போது தானாக வருது. பாருங்கள் இதை நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கையில் தான் உடைக்க முடியும், கத்தியில் வந்து இதை வந்து கட் பண்ண முடியாது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வேர்க்கடலையோ பொட்டுக்கடலையோ போட்டு செய்யும்போது லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க, அப்போல்லாம் தண்ணி தெளிக்கக்கூடாது. எள்ளுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா பொரிய வைக்கணும். மற்ற நட்ஸ் எல்லாமே நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.